close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. Hey guys, welcome back to the channel. Welcome back to another video of ridewithkali. I hope you're all doing well. So in our channel, we are talking about engine flush. We are talking about engine flush. I have been asking you engine flush and what are you doing, pros and cons. So in this video, we are talking about engine flush, what are you doing, let's get into the video, guys. Obviously, it's working very well. This is 3M engine flush oil. Is fast acting, easy to use cleaner, intended for use for in 4-stroke, 2-wheelers, engines. And first page, it removes sludge and other deposit, cleans engine, prepares for new oil, safe and used during your every oil change. So இவங்க வந்து என்ன சொல்றாங்க எவ்ரி ஆயில் சேஞ்ச் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இதல பிராண்ட்ல கொடுத்திருக்காங்க இதோடைய வந்து ml பாத்தீங்கன்னா இட்ஸ் 50 ml 50 ml 340 rupees னா யோசிச்சு பாருங்க ஹவ் எக்ஸ்பென்சிவ் அதாவது ஒரு இன்ஜின் ஆயில் ரேட் இது கொடுக்குறாங்க சென் அகைன்ஸ் நம்ம வந்து அதாவது இன்ஜின் ஃபிரஷோட ப்ரோஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஜெனரலாவே இன்ஜின்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து கரெக்டான பீரியட்ல வந்து பண்ண மாட்டோம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப லாங் ஓட்டிங்க ரொம்ப அடிச்சு ஓட்டும் வண்டி எல்லாம் ஒரே மாதிரி ஓட்ட மாட்டாங்க ரைட் ஸோ உள்ள இன்ஜின்குள்ள எப்படினு சொல்லிட்டு நம்மளால விசிபிளா பார்க்க முடியாது இன் ஜென்ரல் நீங்க ஒரு ஆயில வந்து ட்ரெயின் பண்ணும்போது அந்த ஆயிலோட கலர் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் இன்ஜின் உள்ள அந்த எந்த அளவுக்கு இருக்குன்னு ஹிமாலயன் மாதிரி வந்த ஹெவி இன்ஜின் ஐ மீன் லைக் கொஞ்சம் லைக் ஆன் ரோட் ஆஃப் ரோட் இருக்கும் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதிகமா டர்ட் இருக்கும் பிகாஸ் ஏர் ஃபில்டர் வந்து நீங்க என்னதான் வந்து ஏர் வந்து லைக் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ஃபில்டர் உள்ள போனாலுமே கண்டிப்பா உள்ள வந்து there will be lot of வந்து கார்பன் டெபாசிட்ஸ் இருக்கு அண்ட் மோர் ஓவர் தட் இன்ஜின் வந்து நிறைய கம்பஷன் ஆனால கார்பன் டெபாசிட் அதிகமா இருக்கும் நான் வந்து உங்களுக்கு இன்ஜின் ஃப்ளஷ் வந்து ரெக்கமெண்ட் பண்றது இந்த வீடியோ என்ன சொன்னா எத்தனை கிலோமீட்டர் எவ்வளவுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்க இன்ஜின் ஃபிளஷ் ஜென்ரலாக பண்ணதுக்கு அப்புறம் இன்ஜின் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப முன்னாடி வந்து ஒரு வீடியோ பண்ணேன் ஸோ அதை நான் சொல்லியிருக்கேன் இன்ஜின் ஃபிளஷ் வந்து ஒரு சர்ஃப் மாதிரி தான் நீங்க வந்து ஒரு கிளாத் நார்மலாக வாஷ் பண்ணுறதுக்கும் ஒரு சர்ஃப் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு அழுக்கு வெளியே வரும் ஸோ அதுதான் அந்த இன்ஜின் ஃபிளஷ் இன்ஜின் ஃபிளஷ் இஸ் ஜஸ்ட் ஆக்ட் ஆஸ் அ சர்ஃப் ஓகேங்களா சிம்பிளாக சொல்ல போகலாம் இப்போ நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரெகுலராக சர்ஃப் யூஸ் பண்ணால் போகும் ஒரு வெல்த்து போகும் ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்ஜின் ஃபிளஷ் இருக்குது நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் அதாவது ரெண்டு சர்வீஸ்க்கு ஒரு வாட்டி இன்ஜின் ஃபிளஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ப்ளஸ் அதாவது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கம்பெனி வந்து என்ன சொல்லலாம் எவ்ரி கிலோமீட்டர் நீங்கள் பண்ணலாம் எவ்ரி சர்வீஸ் நீங்கள் வந்து இன்ஜின் ஃபிளஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பட் நான் ரெக்கமெண்ட்னா இங்கே வந்து ரெண்டு சர்வீஸ் கோன்ஸ் பண்ணாலே போதும் அதான் என்னுடைய ஒரு இது நீங்கள் ரெகுலர் கூட பண்ணலாம் பிகாஸ் இட் இஸ் பிட் எக்ஸ்பென்சிவ் 340 ருபீஸ் கொடுத்து எல்லாருமே ரெகுலராக பண்ண முடியுமோன்னு கேட்டீங்கன்னா தெரியல எல்லாரும் பண்ணுவாங்க தெரியல பட் ரெண்டு சர்வீஸ் ஒன்ஸ் நீங்கள் பண்ணலாம் டு கீப் யூர் இன்ஜின் என்ஹான்ஸ் அண்ட் உள்ள இருக்க கார்பன் டெபாசிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் மோர் ஓவர் தட் உங்களோட இன்ஜின் நீங்கள் இன்ஜின் அளவு ஊற்றுறோம் அப்போ உள்ள வந்து இந்த இன்ஜின் அளவுக்கு கையை போட்டு கலவ போகிறது கரெக்டாக ஸோ உள்ள கண்டிப்பாக ஏதாவது ரொம்ப இல்லை கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் அங்கே இன்ஜின் நீங்கள் தான் செய்யணும் எவ்வளோ ட்ரெயின் பண்ணாலும் ஸோ இந்த பழைய இன்ஜின் புது இன்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகும்போது ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடும் ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு பழசும் புதுசும் மிக்ஸ் ஆகும்போது தெர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வில் பி தேர் ஆயில் வந்து ஆயிலோட அந்த ஒரு ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் குறையலாம் ஒரு 5% to 7% குறையலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து இந்த இன்ஜின் ஃபிளஷ் என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக அதாவது உள்ள இருக்க ஆயிலோடைய திக்னஸ் வந்து அப்படியே குறைச்சி கம்ப்ளீட்டாக தண்ணி மாதிரி ஆக்கி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிக்கலாம் வந்துடும் ஸோ இந்த இன்ஜின் ஃபிளஷ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண சொல்லி நம்ம இப்போ நம்ம ராயல் ஃபுல்ல பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக நம்ம காமிக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோலோடைய 5100 அந்த அதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ அந்த 5100 ரிவ்யூ வந்து முன்னாடி பார்த்துருப்பீங்க அண்ட் அதுக்கு நடுவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் சிந்தெட்டிக் ஆயில் கூட சேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ரிவ்யூ நிறைய கேட்டிருக்கீங்க இந்த மோஸ்ட்லி இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோக்கு அப்புறம் வருமா எனக்கு தெரியல நான் எடுக்கல பட் ப்ராபபிலி கண்டிப்பாக அந்த இன்ஜின் ஆயில் ரிவ்யூ நான் பண்ணுறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம பைக் கிட்ட போயிட்டு இந்த இன்ஜின் ஃபிளஷ் வந்து யூஸ் பண்ணிடலாம் ஸோ கைஸ் இந்த இன்ஜின் ஃபிளஷ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் வந்து இன்ஜின் ஆயிலுக்குள்ள வந்து ஊற்றணும் ஸோ இன்ஜின் ஆயிலுக்குள்ள ஊற்றும் போது என்ன ஆகும்னா இது வந்து ஜஸ்ட் ஆயிலோட மிக்ஸ் ஆகும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை உள்ள ஃபுல்லாகவே போர் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் உள்ள போர் பண்ணிட்டு மேலே இருக்கிற இன்ஜின் ஆயிலோட மூடி வந்து லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிட்டு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஐடிலிங்கில் அதாவது ரேஸ் பண்ணாமல் ஐடிலிங்கில்
ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணி மட்டும் வைங்க. ஸோ அதனால் உள்ளக்குள்ள வந்து ஆயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் இன்ஜின் ஃப்ரெஷ் வந்து மிக்ஸ் ஆயிடும். இன்ஜின் ஆயிலுக்குள்ள மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஜின் ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. ட்ரெயின் பண்ணால் இந்த மாதிரி எல்லா டர்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இன்ஜின் ஆயிலோட டர்ட் வந்து கீழே வந்து சம்பளம் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே இன்ஜின் ஆயில் வந்து புது இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஜின் ஃப்ரெஷோட பெனிஃபிட்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இன்ஜின் ஃப்ரெஷ் வந்து எத்தனை டியூரேஷனுக்கு நடுவில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கேஸ் வரவங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய வீடியோ டிஏ வீட்ஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ட் நிறைய வந்த மாதிரி புது புது ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் தெரியலங்க அதான் ரைட்ஸ் லாங் ரைட்ஸ் எப்போ போகணும்னு தெரியல, நிறைய பேர் கேட்டீங்க ப்ரோ லாங் ரைட் போகவில்லை சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி வில் பிளான்ஸ் வந்து யூனோ அபவுட் மை ஜாப்ஸ் அண்ட் ஆல் நீங்கள் என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹவ் ஐ ஒர்க்கிங். ஸோ hope the best. So that's a thank you making part of it. I'll see you soon next vlog. Have a take care to my friends. Just walk under it because whatever, take care. Love you all. Bye.